स्वभाव चिन्मयानन्दम् कृपापूर्णम् जगत्पतिम् हरिषड्वर्गजेतारम् नित्यानन्दगुरुम् भजे स्वभाव चिन्मयानन्दम् कृपापूर्णम् जगत्पतिम् हरिषड्वर्गजेतारम् नित्यानन्दगुरुम् भजे वाल्मीकिकुल ஞானத்தால் அந்த சைக்கலாஜிக்கல் ரெவல்யூஷன் நடந்தது. நாரதர் வந்து வாழ்க்கையை பற்றி சொன்ன விளக்கத்தினால் அந்த சைக்கலாஜிக்கல் ரெவல்யூஷன் நடந்தது. கண்ணப்பனுக்குள்ள பக்தியால் அந்த சைக்கலாஜிக்கல் ரெவல்யூஷன் நடந்தது. சில நேரத்தில் இன்டலெக்டால் இன்டலெக்ட் எதெல்லாம் ஸ்ட்ராங்கான விஷயம் நினைக்குதோ அது உலுக்கப்படும் பொழுது அந்த சைக்கலாஜிக்கல் ரெவல்யூஷன் நடக்கும். சில நேரத்தில் எமோஷனால் பக்தி எதையெல்லாம் சத்தியம் நினைக்குதோ அது உலுக்கப்படும் பொழுது அது உணர்த்தப்படும் பொழுது இந்த சைக்கலாஜிக்கல் ரெவல்யூஷன் நடக்கும். இன்டலெக்டால் நடந்தாலும் பரவாயில்ல, இன்டலெக்டால் நடந்தால் அது ஞானத்தினால் ஏற்படுகிற முக்தி உணர்வு மாற்றம். பக்தியால் நடந்தாலும் பரவாயில்ல, ஞான யோகியாக இருந்தாலும் சரி பக்தி யோகியாக இருந்தாலும் சரி. கண்ணப்பன் பக்தி யோகி, வால்மீகி ஞான யோகி. எந்த விதத்தில் நடந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் இந்த சைக்கலாஜிக்கல் ரெவல்யூஷன் நடந்தாகணும். யார் யாரெல்லாம் இன்டலெக்சுவல் டைப்போ அவங்களுக்கெல்லாம் நடக்கிறதுக்கான வழி என்னன்னா, எதெல்லாம் ஆசை அச்சத்தோடு நீங்கள் பிடிச்சு வச்சிருக்கணும் அதையெல்லாம் விழுக்கி விடுங்க. ஒரு 10 நாள் அதெல்லாம் உங்கள் உணர்வில் இல்லாமல் வாழ்ந்து பாருங்கள். நீங்கள் பக்தி யோகியாக இருந்தால் உங்களுக்கு டெக்னிக்கே வேணாம், குருநாதனை பார்த்த உடனே அந்த உணர்வு மாற்றம் நடந்துட்டுருக்கும். பார்த்த உடனே என்ன ஆகிடும், நடந்துட்டுருக்கும். நடந்திருந்தா வேற உங்களுக்கு எந்த டெக்னிக்கும் தேவையில்லை, நேரடியாக செய்ய ஆரம்பிங்க. இதை செய்ய ஆரம்பிச்சோன்னே ஆழ்ந்து உள்ள மூழ்கிடுவீங்க. இல்லை வேற ஏதாவது ஒரு நுட்பம் தேவைன்னு நினைச்சிங்கன்னா உங்களுடைய ஆசை அச்சத்தை உலுக்கி விட்டு எதெல்லாம் இல்லாமல் வாழ முடியாது என்று நினைக்கிறீர்களோ அதெல்லாம் இல்லாமல் ஒர் 10 நாள் வாழ்ந்து பாருங்க. அந்த பயம் உங்களை உலுக்கட்டும், ஆசைகள் உங்களிடமிருந்து கரைந்து செல்லட்டும். இந்த மாதிரி உங்களுடைய உணர்வை தயார்படுத்தி விட்டு இந்த நெருப்பை உள்ளே வைப்பீர்களானால் ஞான பீரங்கி உங்களுக்குள் வெடிக்கும், ஞான நிலை உங்களுக்குள் வெடிக்கும். இந்த தியான நுட்பம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான நுட்பம். உள்ள போற சுவாசம், வெளியில திரும்புற அந்த ஒரு பாயிண்ட், ஒரு வினாடி. வெளியில வர்ற சுவாசம், உள்ள திரும்புற அந்த ஒரு வினாடி, இந்த 2 வினாடியும் அந்த திரும்புகின்ற அதே நிலையிலே உங்கள் உணர்வை ஒன்றாக்குங்கள், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அது உள்ள அப்படியே பிடிச்சு இழுத்துரும், அதே நிலைக்குள், இந்த மனம் கடந்த நிலைக்குள் உங்களை இழுத்துரும். அதை இழுப்பதற்கு, அந்த இழுத்தல்ங்கிற செயல் நடக்கணும்னா உங்களுக்குள்ள இந்த உணர்வு மாற்றம், சைக்கலாஜிக்கல் ரெவல்யூஷன் நடந்திருக்க வேண்டும். முதல்ல இந்த சைக்கலாஜிக்கல் ரெவல்யூஷனை உங்களுக்குள் நடத்துங்கள், பிறகு இந்த தியான நுட்பத்திற்குள் நுழையுங்கள். வால்மீகி கண்டதை, கண்ணப்பன் உணர்ந்ததை உங்களுக்குள்ளும் உணர்வீர்கள். இந்த சத்தியங்களின் மூலமாக, இந்த தியான நுட்பத்தின் மூலமாக சிவத்தன்மை, நித்யானந்த நிலை உங்கள் எல்லோருக்குள்ளும் மலர்ந்து நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றோம்.